அன்னை செய்தியை பார்த்து வருகிறோம். கோவையில் பாதாள சாக்கடை குழியில் பெண் ஒருவர் தவறி விழுந்திருக்கிறார். அந்த காட்சிகளை திரையில் பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அருண். அருண், வணக்கம், விவரங்களை வழங்கலாம். அஸ்வினி வணக்கம். கோவை காந்திபுரம் 100 அடி சாலையின் 2 ஓரங்களிலும் பாதாள சாக்கடையானது சென்று கொண்டிருக்கிறது. அந்த பாதாள சாக்கடை சென்று கொண்டிருக்கும் அந்த மேல்பரப்புலதான் நடைபாதையானது அமைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு அந்த பாதாள சாக்கடை தூர எடுக்கும் பணியானது மாநகராட்சி சார்பில் நடந்து இருக்கிறது. அந்த தூர எடுக்கும் பணி நடந்ததற்கு பிறகு ஆங்காங்கே இருந்து அந்த குழிகளை மூட வேண்டும், அவர்கள் உரிய முறையில் அதை மூடாமல் இருந்திருக்கிறார்கள். இதையடுத்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வணிக நிறுவனங்கள் சார்பில் மாநகராட்சி அதிகாரிகளிடம் உரிய முறையில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த புகாரின் அடிப்படையில மாநகராட்சி அதிகாரிகள் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்த நிலையில கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக அங்கிருக்கக்கூடிய ஒரு பிரபல தனியார் நிறுவனத்தின் முன்பாக ஒரு இளம் பெண் ஒருவர் நடந்து சென்று கொண்டிருக்கும் போது அந்த குழி ஒன்று இருந்திருக்கிறது. அதை நான் அதை அவர் உரிய முறையில் அவர் பார்க்காத நிலையில அவர் தவறி அந்த குழிக்குள் விழுகிறார். இந்த இதையடுத்து அங்கிருந்த அந்த ஆட்கள் உடனடியாக அங்கு வந்து அந்த பெண்ணை தூக்கி அவர்களை ஓரமாக எடுத்து வைத்து பிறகு அந்த பெண்ணை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இது குறித்து மாநகராட்சி அதிகாரிகளிடம் பல முறை அவர்கள் தகவல் அளித்தும் தற்போது வரை அவர்கள் அந்த குழியை மூடாமல் இருக்கிறார்கள். இது மட்டுமின்றி அந்த குழியை ஏற்கனவே இந்த ஸ்லாப் கல் போட்டு அங்க மூடியதாகவும் ஆனால் அந்த கற்களை வந்து யாரோ மர்ம நபர்கள் எடுத்து சென்று விடுவதாகவும் மாநகராட்சி அதிகாரிகள் கூறுகின்றனர். இது தொடர்பான அந்த சிசிடிவி காட்சியானது அந்த நிறுவனத்தில் இருந்த சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகி இருக்கிறது. அந்த சிசிடிவி காட்சியில் அந்த இளம்பெண் வந்து விழுவதும் அவரை மீட்டு எடுப்பதுமான அந்த காட்சியானது தற்போது பதிவாகி இருக்கக்கூடிய நிலையில இந்த காட்சியானது தற்போது மாநகராட்சி அதிகாரிகளுக்கே அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. மாநகராட்சி அதிகாரிகள் தொடர்ந்து இதுபோன்று பல இடங்களிலும் அலட்சிய போக்கை கடைபிடிப்பதன் காரணமாக பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் இதுபோன்ற இன்னலுக்கு ஆளாவதாக பொதுமக்கள் தரப்பில் பெருவாரியான ஒரு குற்றச்சாட்டியாளர் எழுந்திருக்கிறது. ஹர்ஷினி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அருண். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.